அதனால எதையுமே நெகட்டிவா பார்க்காம இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்கின்ற விஷயங்களை அனைத்து செயல்பாடு கொண்டு போன சொன்னாக்கா 2022 ஆண்டு இந்தியாவை ஒரு வேப்ரி நாடாக பொழுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாநில அமைப்பாளர் வச்சு ஆரம்பிக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கிற சமயம் அனைத்து மாநிலங்களும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மத்தியில ஒரு உறுதிமொழியை பெறுவோம். முதல் கட்டமா இந்த உறுதிமொழி ஆங்கிலத்தில் இருக்கு. மூன்று முக்கியமான விஷயங்களை அந்த உறுதிமொழியில வந்து சொல்றோம். அதாவது சொன்னால் கண்டிப்பாக எனது குரல் ஒலிக்கும். இரண்டாவது விஷயம், மத்திய அரசு புரிதப்படுத்த வேண்டும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம நாட்டில் ஏற்கனவே குழந்தைகள் உலகத்துல எந்த நாட்டிலும் இல்லாதவர்கள் இனி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிதாக வரக்கூடிய பாராளுமன்றத்தில் மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் எனது குரல் ஒலிக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியா முழுக்க 20 மாநிலங்களில் 350 மாநிலத்தில் முக்கிய தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறாங்க. இந்த உறுதிமொழியானது இன்னைக்கு இதை பேசிட்டு இருக்கிற வேலையில இதோட முடிஞ்சு போயிடுமா? ஏன்னா ஒரு தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் எல்லாரும் செய்யறது தான். இது முடிஞ்சிருச்சுன்னா அவங்களும் மறந்துடுவாங்க. வெகுஜன மத்தியில இந்த செயல்பாட்டை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு நம்ம நாட்டுல பல பகுதிகளில் இந்த மாதிரி அதிகப்படியான மக்கள் செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது எதிர்வரும் காலங்களில் ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னால் அவருடைய குரல் ஒலிக்கும். அவருடைய ஒப்புதல் முதல்ல எங்களுடைய தெளிவான ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த நீட் என்ஜிஓட நாங்க இணைஞ்சது குழந்தைகள் பள்ளியில இருந்து இடைத்திட்டலை தவிர்ப்பதற்காக பல்வேறு இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைக்கு வன்புணர்ச்சி இல்லாத இந்தியா, ரேஃப்ரி இந்தியா அப்படின்ற கேம்பெயினோட மாநில அமைப்பாளராக இருக்கிறேன். நாங்கள் வந்து கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பிரைஸ் வின்னர் அவருடைய அமைப்பிலிருந்து இந்தியா முழுவதுமான இந்த ரேஃப்ரி இந்தியா என்ற கேம்பெயின் தொடங்கப்பட்டு தற்போது தமிழகத்தில் கடந்த 16 வந்து திருச்சியில் தொடங்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்கோம். இதன் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த இந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களை சந்தித்து அவங்கள வந்து மூன்று விதமான கோரிக்கைகள் அடங்கிய விஷயங்களை அவங்களோட கையெழுத்து பிரதியாக வாங்குகிறோம். அதில் என்ன உறுதிமொழியில் என்ன போட்டிட்டு இருக்குன்னா, குழந்தைகள் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும்போது பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன். மேலும் தொடர்ந்து வந்து இந்த விஷயங்கள் வந்து எங்கும் நடைபெறாத அளவுக்கு நான் பார்த்து கொள்வேன். அரசு திட்டத்தில் ஒதுக்கீட்டில் வந்து 10% ஒதுக்கீடு வந்து ஒதுக்க சொல்லி நான் வந்து குரல் எழுப்புவேன் அப்படின்ற அடங்கியது இதை கேட்டிருக்கோம். தற்போது வந்து 27 வேட்பாளர்கள்கிட்ட இந்த கோரிக்கைகள் அடங்கிய அந்த உறுதிமொழியில் கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, இவிகேஎஸ் இளங்கோவன், சு வெங்கடேசன், நடராஜன் அப்படின்ற அடிப்படையில் இருக்கக்கூடியவங்ககிட்ட இதை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் தொடர்ந்து வந்து பல்வேறு இடங்களில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறது மட்டும் இல்லாமல் வெகுஜனங்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு சொல்லணும். வன்முறை இல்லாத, வன்புணர்ச்சி இல்லாத, பாலியல் கூட்டுறவு இல்லாத இந்தியாவை தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். எங்களுடைய பணிகள் தொடர்ந்து செயல்படுவதற்கு பல்வேறு அமைப்புகளோட இணைந்து செயல்படுத்துவோம் அப்படின்றத நான் வந்து உறுதி செய்கிறேன். 2022 வன்புணர்ச்சி இல்லாத இந்தியாவை தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்றது இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உறுதியேற்கிறோம்.